உடம்பை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யார் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். நான் உடம்பை மூலக்கணல் கொண்டு மூலாதாரத்தை அடல் எழுப்பி உடம்பை சுட்டு விடுகிறான். உடம்பை காய்ச்சி பக்குவப்படுத்துகிறான். பக்குவப்பட்டவன் சாக மாட்டான், இல்லை என்றால் செத்து விடுவான். அப்போ வாழ்வியல் சன்மார்க்கவாதிகள் உலகத்தே இருப்பான், யாருக்கும் தெரியாது. உடம்பை பற்றி நன்கு அறிந்தவன் உடம்பு நரதிரை வரதான் போகுது, ஈழ இருமல் வரதான் போகுது என்று அறிந்து ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசன் திருவடி பற்றி அவங்க பெற்ற அந்த அனுபவத்தை இவன் தினமும் சேகரித்து தினம் தியானம் செய்து அன்னதானம் செய்தும் பொருளாதாரத்தை கண்டு மயங்காமலும், பொருளாதாரத்தை இருப்பான் இவன் அதை கண்டு மயங்க மாட்டான், இல்லறத்தை இருப்பான் அதை கண்டு மயங்க மாட்டான், எல்லாம் உலகநடையே இருப்பான், விஷயம் தெரியாது, உலகநடையே இருப்பது போன்று இருப்பான், தான் தெளிவான அறிவு பெற்றிருப்பான். இது உலகம் அழியக்கூடியது, நாம் உடம்பும் அழியக்கூடியது, அழியாத செய்து கொள்ள வேண்டும். அது பக்தி என்ற காரணத்தால், பக்தி என்று பக்தி ஒன்று இருந்தால்தான் மூலாதாரத்தில் கணல் எழுப்ப முடியும். பக்தி இல்லை என்றால் மூலாதாரத்தில் கணல் எழுப்ப முடியாது, அந்த கணல் நிற்காது. ஆக பக்தி விசுவாசத்தால் தான் இந்த மூலக்கணல் தோன்றும். மூலக்கணல் தோன்றியினால் இது உடம்பு அழியாது. அப்போ சுடப்பட்ட மண்பாண்டம் மீண்டும் இது தண்ணிக்கு கரையாது. சுடப்படாத பாண்டம் சுடப்படாத பானை சட்டி மழை பெஞ்சால் கரைஞ்சி போகும். அப்போ விண்ணின்றி நீர் வெளியில் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ன மாதிரி இறக்கின்றவனர். அப்போ மனிதனாக பிறந்தவன் இரண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் மனிதனாக பிறந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? பக்தி செலுத்த வேண்டும், நிறைய சிறந்த முயற்சியுள்ளவனாக இருக்க வேண்டும், பொருளாதார தீட்டி புண்ணியத்தை செய்து கொள்ள வேண்டும், மனைவி மக்கள் அன்பு காட்ட வேண்டும், பேசும்போது பாவியாக இருக்க வேண்டும், செயலில் தூய்மை இருக்க வேண்டும், சிந்தையில் தெளிவு இருக்க வேண்டும், உலகத்தை புரிந்து கொண்டு இல்லற நடத்தினால் நடத்தி என்ன செய்வான்? ஞானிகள் ஆசி பெற்று ஒரு பக்கம் புண்ணியம், ஒரு பக்கம் உடைய ஞானியோடைய தயவு கருணை பெற்று இரண்டும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நேரம் வந்த பின் ஞானிகள் என்ன செய்வார்கள்? வாசி நடத்தி தருவார்கள். வாசி நடத்தி கொடுத்தால் மூலாதாரத்து கனல் தோண்ட ஆரம்பிச்சிடும். வாசி நடத்தி கொடுத்தால் ஈழ இருமல் அற்று போகும். முத்தி என்பது கவம் ஈழையெல்லாம் இருக்காது அவருக்கு. கவத்தை சுத்தமாகத்திடும். ஜபமது செய்ய தேகமும் சித்தி, கவமது அறுத்து கருத்தில் இருத்தி, ஒவ்வொரு பொருள் உண்டன நம்பி, தவமது செய்ய தானவன் நாம் என்னார். அப்போ இந்த நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நரதறி மூப்பும் ஈழ இருமல் கவத்தை சுத்தமாக அடுத்துடும். கவம் இருந்தால் அவன் தவம் செய்ய, அவன் மூலக்கணல் ஏற மூலகள் தோன்ற மூடகள் எப்போ தோன்றுனா? பக்தி செலுத்த மூடகள் எப்போ தோன்றுனா? புண்ணியம் செய்ய புண்ணியமும் பக்தி செலுத்தினால் மூலக்கணல் தோன்றும். தலைவன் நம்மோடு சாருவான். தினமும் ஆசான் ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசன் தினமும் கூப்பிட்றான். கூப்பிட ஞானிக்கு நல்ல பிள்ளைன்றுவாங்க. அப்போ நல்ல பிள்ளைன்னு அவங்க மனசில் அவங்க தியானம் செய்ய நம்மோடு அவங்க இரண்டர் கலந்துடுறாங்க. இரண்டர் கலந்து தீவனையை நீக்கிவிடுவாங்க. தீவனை என்பது என்னென்னா அசுத்த தேகம். அசுத்த தேகம் நீங்கிவிட்டது, நல்வினை நின்று விட்டது, அசுத்தமாக அசத்து நீங்கிவிட்டது, சத்து நிலை பெற்றது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.